நம்ம இன்னைக்கு காய்கறி இல்லாத சமயத்தில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி தக்காளி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த குழம்பு நல்ல காரசாரமாக ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு அப்பளம் வடை இருந்தால் கூட போதும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் ரபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு முந்திரி பருப்பு, ஒரு டீஸ்பூன் சீரகம், ஒரு டீஸ்பூன் சோம்பு, நாலு சின்ன தேங்காய் சில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை எந்தளவு முடியுமோ அந்தளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்தளவுக்கு அரைப்பட்டிருக்கு. இப்போது தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது, ஏன்னா நம்ம இந்த தக்காளி சேர்த்து அரைக்கும் போது அதில் இருக்க தண்ணியே கரெக்டாக இருக்கும். இப்போ இது கூட ஆறு பெரிய சைஸ் தக்காளியை இந்த மாதிரி ரெண்டு மூணாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தேவைப்பட்டதுன்னா நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். நான் தண்ணி எதுவும் சேர்க்கல, அப்படியே அரைச்சிருக்கேன். இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்தளவுக்கு இருக்குது. நம்ம இதில் முந்திரி பருப்பு சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால நல்ல குழம்பு வந்து திக்காகவே கிடைக்கும். இப்போ ஒரு குக்கரில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ரெண்டு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. ரெண்டு மூணு கிராம்பு, ரெண்டு மூணு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கப்பளவு சின்ன வெங்காயம் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நீங்கள் சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணலாம். பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் யூஸ் பண்ணால் போதும். இது கூடவே நாலஞ்சு பூண்டு பொருட்களும் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு சேர்த்து வதக்கும் போது வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிடும். வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம்ல தக்காளி பேஸ்ட்டு, அதை வந்து சேர்த்துருங்க. சேர்த்துட்டு தக்காளியோட பச்சை வாசனை போயிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகியிருக்கு, எண்ணெய் பிரிஞ்சு வெந்திருக்கு. இந்தளவு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள், மூணு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் குழம்பு மிளகாய்த்தூள் வச்சுருக்கீங்கன்னா மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்தா கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் ஆப்ஷனல், உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். சேர்த்துட்டு இது நல்லா கலந்துக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இது போல் வேக வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து இதையும் நல்லா கலந்துருங்க. அடுத்து ஒரு சின்ன பவுலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைமாவு எடுத்துக்கோங்க. இது கூட கால் கப்பளவு தண்ணி சேர்த்து கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்துக்கோங்க. கலந்துட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது எதுக்காக சேர்க்குறோன்னா அப்போ தான் நல்லா வந்து குழம்பு கெட்டியாக இருக்கும், அதுக்காக. இப்போ இதை நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும் இல்லை தண்ணியாக இருக்கணும் பார்த்துட்டு கன்சிஸ்டன்சி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்துருங்க. கலந்துட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டதுன்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம். ஃபைனலாக இதில் ஒரு சின்ன துண்டு வெல்லத்தை இது போல் நசுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா குக்கர் மூடி போட்டு மூடிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கோங்க. ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆக விடுங்க. ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள், எவ்வளோ கலர்ஃபுல்லாக தக்காளி குழம்பு ரெடி ஆயிருக்கு. இது பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, டேஸ்ட்டும் ரொம்பவே பிரமாதமாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி நீங்கள் வந்து சர்வ் பண்ணலாம், நல்லா வாசனையாக இருக்கும். நான் இன்றைக்கி ஒயிட் ரைஸ் கூட வச்சு சர்வ் பண்ண போகிறேன். நீங்கள் இந்த குழம்பை இட்லி தோசை சப்பாத்தி கூட வச்சு சர்வ் பண்ணலாம், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தக்காளி குழம்பு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.